ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்னு தெரியாது, பட் ஏதோ ட்ரை பண்ணுறேன். மேம், எனக்கு எதுக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் இன்ட்ரோ கொடுத்தீங்க, எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ரொம்ப தமிழ் பேசல ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வேறு எனக்கு ஒரு இங்கிலீஷ் இன்ட்ரோ கொடுத்தீங்க, ரொம்ப நீங்கள் தமிழ் ஏதோ பேச போகிறீங்கன்னு நினச்சேன். தமிழ் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டு பேசுறீங்க. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட பேசுனேன், அவ்வளோதான். வீட்டில் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கணும். அவள் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு ஃபன், ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பி. ஸோ இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. லிங்கு சார், மோகன் சார், ஜெயம் ராஜா சார், ராஜீவன், தனஞ்சயன் சார், சசி சார், யூ ஆல் ஹாவ் பின் ஸோ பிவிட்டல் இன் மை கரியர். லிங்கு சார், நான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ், யூ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம். ராஜா சார், உங்கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ கத் யூனோ ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச். அண்ட் And of course, R.B. Chaudhary sir is someone who has produced a film where me and Charan work together. So I think for me, this is quite a circle. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அண்ட் மதன் கார்கி, thank you for being a part of this film. இவ்வளோ பெரிய படம், எத்தனை பேர் இருக்காங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் ஆல் ஆஃப் தேம் டுகெதர், பட் இட் இஸ் தி ஒகேஷன் டு கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் இட். அமித் திரிவேதி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மியூசிக் டைரக்டர், அண்ட் வி வெரி லக்கி டு ஹாவ் ஹிம் ஆன் திஸ் ஃபில்ம். சைரா ஃபர்ஸ்ட் சாங் கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஸோ எக்ஸிலரேட்டிங், அண்ட் அண்ட் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் இஸ் பீன் அ ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாள் ஷூட்க்கு போகும்போது யூனோ ஸ்பெண்ட் வொர்க்கிங் சூரி சார் அகேன், சூரி சார் கூட ஒரு படம் பண்ணேன். அண்ட் வாட் ஐ லவ் அபவுட் சூரிய சார் இஸ் எப்போவுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபில்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிவன் அ வெரி வெரி குட் ரோல், அ வெரி மீட்டி ரோல். எப்போவுமே அது பிளாட்க்கு கலந்து தான் வரும், இட்ஸ் நெவர் லைக் அ செப்பரேட் ட்ராக் தட்ஸ் ஹேப்பனிங். Whether he has done extremely commercial films or today a film like Sye Raa, which is nijama solno na idu really or a pan india film, and I feel like inda padathile nariya tamil stars irukalam, ana inda padam it is representing the entire nation. So na idu or just or tamil film e solla maten, or telugu film e solla maten, this is an indian film, and I really want the media and everyone in, you know, in Tamil in Tamil movies and in the industry to support it like an Indian film. Yena indha mari padangal da and the barrier break panadhu. So I really feel lucky that honest a Bahubali ku apram eppo enak andha mari or character varum where I can play something that is so larger than life and strong. ஏன்னா லக்ஷ்மியோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அ லாட் லைக் விமன் டுடே. ஏன்னா விமன் ஆர் வெரி ஸ்ட்ராங், தி வெரி எம்பவர்ட், தே சாக்ரிஃபைஸ் பட் யெட் தி ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஐ திங்க் தேட் ரியலி எம்பாடிஸ் தி விமன் ஆஃப் டுடே. அண்ட் இந்த பீரியட் சினிமா பீரியட் ஃபில்ம் இருந்தால் தான் இருந்தால் கூட இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரெலவென்ஸ் டு டுடேஸ் டைம்ஸ். So my first day of shoot was very interesting. Ena chiru sir kuda oru scene panam bodhu enakku mind la ore thing run agudhu, I should not forget my lines. Ena sir oda kallu avlo perusu, and I'm only looking into his eyes and I'm like, okay, I should not forget my lines because I had a very intense scene to do. But you know, I've always met chiru sir, and he's been someone who's always encouraged me. Charan kuda padam panam bodhu, when I was doing Vana Vana the song, it was only Chiru sir who kind of came and like encouraged me and said, okay, this is going to be a crazy number, and still it goes down to be one of my best number in my career. So today working with you sir has been nothing but absolute pleasure. It's very humbling. ஏன்னா நீங்கள் அவ்வளோ படம் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ ஒரு புது ஆக்டர் எப்படி வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டுட்டு பண்ணுறீங்க.
அதுதான் கத்துக்கணும். அண்ட் இந்த ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ்க்கு உங்களோட டிசிப்ளின் இருக்கலாம், உங்களோட பேஷன் இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் கத்துக்கணும். ஸோ யூர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ஆம் சூப்பர் லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் Sye Raa அண்ட் டு பி லக்ஷ்மி இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஐ திங்க் இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் கேரக்டர்ஸ் ஐ ஹவ் பிளேட் இன் மை கரியர். ஸோ ஐ தேங்க் யூ சரண் ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட் திஸ் ஃபிலிம். இட்ஸ் எவ்ரி டே வாஸ் சூப்பர் மெமரபிள் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ரியலி என்ஜாய் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் நயன். ஐ மீன் ஐ ஹவ் திஸ் அமேசிங் பியூட்டிஃபுல் சீன் வித் நயன் விச் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் பிகாஸ் அகேன் இட்ஸ் ப்ரொஜெக்டிங் விமன் இன் அ வெரி வெரி ஸ்ட்ராங் லைட், இன் அ வெரி குட் லைட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் மெட் ஹர் சோஷியலி, பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு லைக் டூ ஹீரோயின்ஸ் டு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஒரு ஆடியன்ஸ் இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அந்த சீன் பார்ப்பாங்க, அதே எக்ஸைட்மெண்ட்ல நாங்கள் அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். லாட்ஸ் ஆஃப் பீப்புள், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் ஃபர்கோட்டன் சம்வன் டு மென்ஷன். நோ, ஓகே, சரண் சேஸ் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி ஒன். தேங்க் யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ கைஸ் சப்போர்ட் Sye Raa, அ ஃபிலிம் தேட் இஸ் மென்ட் டு மேக் யூ ஃபீல் ஆல் பேட்ரியாட்டிக். 2nd அக்டோபர், சூப்பர் இம்பார்ட்டன்ட் டே. It is Gandhi Jayanti, and if you talk about Ahimsa, today you have a film like Sye Raa, which is going to rake all the patriotism. So get ready to enjoy Sye Raa and feel all patriotic. Thank you.